தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் நாளை ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை தேர்தல் பறக்கும் படையால் 128.33 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறினார். 280 கோடி ரூபாய் மதிப்பிலான 989 கிலோ தங்கமும் 611 கிலோ வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், 9.13 கோடி மதிப்பிலான இதர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறினார். அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாகவும், இதில் தேர்தல் பணிகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 16ஆம் தேதி காலை 10 மணி முதல் 18ஆம் தேதி இரவு 12 மணி வரை 3 நாட்களுக்கு மதுபான கடைகள் மூடப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். இதேபோன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 23ஆம் தேதியும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.